ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேம்ஸ் மார்க்கே. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த செம்மையான வேறு லெவலில் ஒரு கண்டிருந்தேன். அதாச்சும் பார்த்தீங்கன்னா 2 vs 2. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து இது கிட்டத்தட்ட ஒரு ரிவெஞ்ச் வீடியோ தான். ஸோ முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து 1 vs 2 போட்டால் அந்த வீடியோக்கு ஒரு ரிவெஞ்ச் வீடியோ. ஸோ 1 vs நான் ஒரு ஆள் வந்து ரெண்டு பேர் அடிக்கிற அளவுக்கு ஒருத்தரில் தெரியும் தான். ஸோ ரொம்ப ஆர்வக்கோளாக மாதிரி பண்ணிட்டேன். அதனால தான் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட ஃப்ரெண்டு ஒரு ஆளை கூட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ கரெக்டாக இருக்குது டீமு. ஸோ வச்சு செஞ்சுட்டேன், செம்மையாக செஞ்சுட்டேன், பயல்களை தனியாக விட்டேன். ஸோ இது ஆனால் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா இதே டீமு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது இன்றைக்கி பண்ணுறேன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் போட்டோம். அந்த 3 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா தோத்துட்டேன். அதை வந்து பார்த்திங்கன்னா என் ஃபோனில் கேம் ப்ளே பண்ணது. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டோட ஃபோன் Redmi Note 9 Pro கேம் ப்ளே பண்ணது. ஸோ அது வந்து என் ஃபோன் வந்து நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் டச்சு ஃபுல்லாகவே செம்ம தெரிச்சு போய் உடஞ்சி போய் தான் இருக்கும். ஃபயர் பட்டன் பார்த்திங்கன்னா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது, அதுதான் எனக்கு வந்து ப்ராப்ளம். ஸோ ஆனால் தான் வந்து 3 மேட்சுமே தோத்துட்டேன். அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாசர் ஃபசல் ப்ரோ தான் ஸ்பெக் பண்ணார். இதுவும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோனில் 2 மேட்ச் போட்டோம். ஏன்னா 2 ரூமுக்காக தான் இருந்துச்சு, 2 மேட்ச் வந்து போட்டோம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா 7 ரன், இன்னொன்று பார்த்திங்கன்னா 11 ரவுண்ட் தான் அவங்க கேட்டாங்க. அது மா அதனால வந்து பார்த்திங்கன்னா 11 ரவுண்டு வீடியோ வந்து போட்டேன். ஓகே, ஸோ 11 ரவுண்டு கேட்டு அவங்க தோத்துட்டானுங்க. அது மாதிரி 7 ரவுண்ட்லேயும் தோத்துட்டாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு 7 ரவுண்ட் போடுறதான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அவனுங்க தான் 11 ரவுண்டு கேட்டாங்க. ஸோ அதனால் அவனுங்க கேட்டதான் நம்ம கொடுத்ததானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். செம்மையான மச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணலாட்டி பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி பண்ணிடுங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதில் வந்து செம்மையாக ஒரு குத்தம் கண்டுபிடிச்சாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என் ஃபோன் ஃபோனில் விளாட்றேன், என் ஃப்ரெண்டுட்டு ஃபோனில். அவன் வந்து என் ஃபோனில் தான் வந்து அவன் ஐடி போட்டு ரூம் க்ரியேட் பண்ணி ஸ்பெக்கில் இருந்தான். ஸோ நானும் அவனும் வந்து பார்த்திங்கன்னா என் ரூமில் தான் இருந்தோம். ஸோ என் தம்பி பார்த்திங்கன்னா அவன் ரூம்லேருந்து விளாண்டான். அவன் வந்து எனக்கு தான் வந்து ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்ட் தம்பிக்கும் உள்ள ஃப்ரெண்டு தான். பட் ஆனால் வந்து அவன் என் கூட தான் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவன் எல்லோரும் கூடயும் இருப்பான். ஸோ சொல்கிறேன், அவன் வந்து என் ரூமில் இருந்தானா டோரை லாக் பண்ணி தான் விளாண்டோம். ஏன்னா வந்து சைடில் நாய்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் பேசிகிட்டே தான் விளாண்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் ஃப்ரெண்டு கூட சும்மா விளாட்டுக்கு சொன்னாடி தோக்குற மாதிரி இருந்தோம்னா வச்சுக்கோயே, நம்ம ஸ்பெக் பண்ணி பார்த்து பார்த்து விளாட்றா அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் அப்போலாம் விளாட வேணாம்டா, நம்ம தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நம்ம வந்து சும்மா நேர்மையாக எப்போவும் போல விளாட்ற மாதிரி விளாடணும்னா அப்படின்னு சொல்லிட்டேன். சரி ஓகேன்ட்டு அவனும் சொல்லிட்டான். அதே மாதிரி தான் விளாண்டோம். நம்ம நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன மாதிரி தான் கரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து தான் விளாண்டிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்துட்டானுங்க சண்டைக்கு. ஸோ அதுக்கு வந்து நாளைக்கு கண்டிப்பாக வந்து ரூம் ஆச்சு போடும், அதெல்லாம் வந்து போட மாட்டேன். ஏன்னா அவனுங்க அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. ஓகே, ஸோ ரொம்ப ஓவராக அந்த 3 மேட்ச் தோத்துடுறேன். ஸோ அந்த இந்த ஒரு 24 hours கேப்பில் வச்சு செம்மையாக செஞ்சுட்டானுங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே தோத்துட்டேன். ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செஞ்சுட்டானுங்க. அந்தளவுக்கு ஒரு கடுப்பில் இருந்தேன். ஸோ நான் வந்து மேக்ஸிமம் பேசவே இல்லை, ரூம் விட்டே வெளியே வரல, செம்ம கடுப்பாக இருந்துச்சு. டே பாருங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கதறண்டானே அப்படின்னு பார்க்க மாட்டான் என் தம்பி, அது வேற மாட்டு. ஸோ எப்படி பார்ப்பான், தோத்துட்டான்ல. ஸோ கண்டிப்பாக பார்க்க மாட்டான், சும்மாவே பார்க்க மாட்டான் என் வீடியோ. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து பயபில் பார்க்க மாட்டான். பார்த்தானா வந்து ஏதாச்சும் கற்றுக்கலாம். ஸோ பார்க்கல, சரி ஓகே விட்டுங்க, சின்ன பையன் தான் பொழைச்சி போய்க்கணும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டோம், ரெண்டாம் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ரெண்டாம் மேட்ச் வந்து ஃபேக்ட்ரியில் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து மேலே வந்து என் ஃப்ரெண்டு ஏறி வாடான்னு சொன்னால் ஓகே, நானும் வந்து மேலே ஏறி வந்துட்டேன். மேலே ஏறி வந்தோன்னா இங்கேயே வந்து ஓரளவு சர்வைல் பண்ணிட்டு லாஸ்ட் ஜோன் வரையும் மெடிக்கிட் போட்டுருக்கலாம் சொன்னோம். ஆனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா வந்து இந்த லாஸ்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா எனக்கு இந்த கான்செப்ட் மட்டும் புரியாது ஃபேக்ட்ரியில் மட்டும். அதனால் வந்து டே வானண்டா நம்மளை எல்லா ஒரு சில நேரம் காலை வாரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அவனும் வந்து ஆமாண்டா கீழே இறங்கினாலும் இறங்கிடுவோம் அப்படின்னு சொன்னான். ஸோ யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் இறங்குமா வேணாமான்ட்டு. ஸோ கொஞ்சம் ஜோன் வந்து சுருங்கும் போது இறங்குவோன்ட்டு சொன்னான். சரி ஓகேன்ட்டு நானும் வந்து இருந்து பார்த்தேன், இறங்கி பார்த்தேன். பயப்படுங்க எங்கிட்டாச்சும் இருக்கானுங்களான்ட்டு அந்த சைடும் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்கிட்டும் இல்லை. ஸோ அதனால் வந்து ஜோன் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா வந்து இது எப்போ அந்த ஜோன் நம்பி மட்டும் இங்கேயே இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு மேட்ச் ஆல்ரெடி தோத்துட்டோம், மறுபடியும் இன்னொரு மேட்ச் தோத்துட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் லீட் எடுக்கிறது வந்து பாயிண்ட் எடுக்கிறது கஷ்டமாக இருக்குன்ட்டு விட்டேன். ஸோ எங்கிட்டேருந்து பார்த்தேன் கீழே இருக்கலாம், மேபி அந்த சைடு தான் இருக்க சான்ஸ் இருக்குது, எதுக்கும் வந்து மேலே ஏறி வந்துட்டேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன பயம் வந்துருச்சு அடிச்சிருவானுங்கன்ட்டு. சரி கீழே இறங்குண்டா சோன் சுருங்கி வச்சுன்னு சொன்னேன். அவன் வந்து எனக்கு வந்து இறங்கி போயிட்டான், வாடா வாடான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி இங்கிட்டு பார்த்தேன், கொஞ்சம் அவசரப்பட்டு முன்னாடி போகாமல். எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு டேங்க் மாதிரி இருக்குல்ல, அந்த டேங்க் கீழே தான் இருந்தாங்க. ஸோ அவன் அதுக்குள்ளே முன்னாடி போயிட்டான், நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஓகே, ஸோ அவனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக போகன்ட்டு போனால் அவன் அதுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன். ஏன் ஆமாம் அடிக்கிறான். ஸோ அந்தாந்தான் ஓடுறானுங்க, க்ளோவால் போட்டானா அதுக்குலேயும் ஓகே சுற்றி போய் அடிப்போம். ஸோ சமயம் அதுக்குள்ளே மாட்டிட்டானுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி 7 ரவுண்டு மேட்ச் போட்டேன்னு சொன்னால அதுலேயும் இதே மாதிரி தான் மாட்டிக்கிட்டானுங்க. ஸோ மாட்டிக்கிட்டு க்ளோவாலாக வச்சு ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம். பட் ஆனால் இந்த தடவை என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரப்பட்டான். ஆனால் வந்து மிடலில் நாங்கள் அடிச்சிட்டோம். ஏன் அவன் மட்டும் இந்த மேட்ச்சில் வந்து நாக் ஆகிட்டான்னு நினைக்கிறேன்.
ஸோ நாங்கள் வந்து ஃபுல்லாக க்ளோவாலே போட்டோம். ஸோ முன்னாடி போனதுனால அவன் கொஞ்சம் அடி வாங்கிட்டான், இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஸோ நான் வந்து க்ளோவால் போட்டுக்கிட்டு ஸோ இங்கேருந்தான் வந்தால் தான் இருக்கான். ஸோ அவன் பாவம் வர முடியாமல் திணறிட்டான். ஸோ க்ளோவால் போட்டு நான் அதுக்குலேயும் மெடிக்கிட் போட்டு அலோ போட்டு கெத்தா எப்படி வந்து ஜெயிச்சாச்சு. செம்ம கொஞ்சம் தான் லைஃப் இருந்துச்சு, செம்மையாக ஜெயிச்சாச்சு வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. ஓகே, அடுத்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு மேட்ச் இருக்கும் லீடிங்கில். அடுத்த மேட்ச்சில் வந்து கன்னு வந்து ஒரு தேர்ட் லெவல் விரிச்சுட்டு தான் மெயினாக எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் தான் டிப்ஸு தந்திருக்கீங்க, அதே மாதிரி டிப்ஸு கொடுங்க. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட 1v1 போடலாம், இல்லை கில்டு மேட்ச் போடலாம், இல்லை 2v1 2v1 இல்லை சாரி ஸோ 2v2 இந்த மாதிரி மேட்ச் போடலாம் போடணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட தான் நான் வந்து மேட்ச் போடுவேன். ஓகே, ஸோ வேறு யார் கூடயும் தெரியாதவங்க கூட மேக்ஸிமம் போட மாட்டேன். சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே கண்டினியூவாக வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க கூட தான் போடுவேன். ஏன்னா வந்து எனக்கு தெரியும் மேபி வந்து நீங்கள் நம்ம வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் போட மறந்துருப்பீங்க. பட் ஆனால் இப்போ அப்படி பண்ணாதீங்க, கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் எனக்கு வந்து தெரியும் உங்கள் பேர், ஸோ நீங்கள் வந்து இருக்கீங்க நம்ம சேனலில், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் எனக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக மறக்காமல் வந்து மெயினாக கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன், அப்போ தான் வந்து தெரியும் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்து ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ பார்க்குறீங்க, பார்த்ததுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் தெரியும். ஓகே, ஸோ இருக்கு என்ன மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே சுத்த விட்டுட்டானுங்க. ஸோ எங்கிட்டு இருக்கானுங்கன்னே தெரில, பயப்படுங்க. ஆனால் வந்து செம்மையாக வந்து இவங்கெலாம் வந்து நரி பயிலுகையா, நரி கூட்ட மாதிரி எங்கிட்டு இருந்து வருவானுங்கன்னே தெரில, நொழிஞ்சு நொழிஞ்சு அடிப்பானுங்க பதுங்கி பதுங்கி. ஸோ அந்தளவுக்கு ஒரு கேடி பயிலுக, செம்மையான பயிலுகையா. ஸோ நான் உண்மையாக வந்து சொல்கிறேன், டைரெக்டாக வந்து அடிக்க மாட்டானுங்க, பின்னாடியும் வந்து செம்மையாக அடித்து விட்ருவானுங்க. என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டால் கூட சொல்லுவான். ஸோ லைவ் வந்து போடும்போது கண்டிப்பாக சொல்லிட்டேன் ஒரு நாளில் ஒரு நாள். பின்னாடி வந்து அடிக்கிறானுங்களோ முன்னாடி வந்து அடிக்கிறானுங்களோ அது மேட்டர் இல்லை, அவன் வந்து கெத்தாக அடிச்சு ஜெயிக்கிறானுங்களே அதுதான் செம்ம மேட்டர். ஸோ அந்த விஷயத்தில் அவனுங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஓகே, ஸோ அந்த தான் ஒருத்தன் ஓடுறான், நான் பார்க்கலன்னு நினச்சிட்டு ஓட்டான் போல. ஓகே, நான் வந்து கன்னு ஷார்ட் கன் வச்சுட்டே போனேன். ஸோ எப்போ அடிப்பானே தெரியாமல் இருந்துக்கிட்டேன். ஓகே, எப்படியோ சுற்றி இங்கே தான் வருவான்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த தான் க்ளோவல் போட்டிருக்கான், அந்த தான் வந்துட்டான். ஸோ ஒரு அடி அடிச்சிட்டு அதுக்கு க்ளோவல் போட்டான். ஸோ கன்னை ரீலோட் பண்ணிட்டு வந்துட்டான், மறுபடியும் செம்ம டேமேஜ் கொடுத்து அடிச்சிட்டேன். இங்கிட்ட இருந்த என் தம்பி வந்துட்டான் ஆர்வ கோளர். ஸோ அவனுக்கும் செம்மாடி, என் ஃப்ரெண்டை தான் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டான். பட் ஆனால் ரிவ்யூ பண்ணியாச்சு செம்மையா, அதில் ஒரு ரெண்டு மேட்ச் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். ஸோ அவனுக்கு ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்கானு. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து செந்தோசா, ஐயா செந்தோசாவுக்கு வந்தாச்சு. வந்தோடனே வந்து ஓரளவு வந்து விரிச்சிட்டு இதெல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். எம்டன் எடுத்துட்டேன் செம்மா, என் தலைவன். எனக்கு எம்டன் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்கின் ரொம்பவே பிடிக்கும், செம்மையாக இருக்கும். ஸோ வந்து ஒரு சிங்கிள் டேமேஜ் அப்புறமாட்டி, ஆனால் டேமேஜ் வந்து பெருசாலாம் வந்து கொடுக்காது, சாதாரண ஸ்கின் இல்லாததுக்கு ஏதோ பரவாயில்லாமல் இருக்கும் அவ்வளோதான். மித்தபடி பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். அப்புறமாட்டி மேகசின், டபுள் மேகசின், அது ஒரு செம்மையான ப்ளஸ் பாயிண்ட்டு. வேறு எதுவும் இதில் வந்து ப்ளஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. ஆனால் வந்து எனக்கு இந்த கன்னை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவோம், இந்த கன்னு எனக்கு பிடிக்கும். அதனால தான் ஒரு ஃப்ரீயாக வந்து ஒரு ஸ்கின் தந்தானுங்க அந்த டபுள் ரேஞ்சு, அது வந்து எனக்கு பிடிக்கல. சாரி, டபுள் ரேட் ஆஃப் எரோ ரேஞ்சோ அது தெரில எனக்கு என்னென்ட்டு. இருந்தாலும் வந்து இந்த கன்று ஓகே தான் எனக்கு. ஸோ இங்கிட்டு இருந்து பார்த்தோம், அவனுங்க வந்து கொஞ்சம் அவசரப்பட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச்சில் வந்து ரொம்பவே முன்னாடி வந்துட்டானுங்க, சுற்றியெல்லாம் வரல. ஸோ அங்கே தான் வந்து ஒருத்தன் இருக்கான். ஸோ இந்த தான் க்ளோவல் போட்டிருக்கான். இங்கே உள்ளது என் தம்பின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் வச்சு பார்த்துருவோம். ஏன் அங்கிட்ட சுற்றி வருவான்னு நினைக்கிறேன். ஏன் கரெக்டு, என் தம்பியே தான் வந்தான். செம்மடியே வாங்காமல் ஓரளவு டேமேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போயிட்டான். நான் வந்து எம்டனில் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டேமேஜ் செம்மையாக கொடுத்துட்டேன். ஸோ அதுக்குலேயும் பார்த்தீங்கன்னா வந்து ரீலோட் ஆயிடுச்சு கன்னு. ஸோ இல்லாட்டியும் வச்சு அப்போயே அடிச்சு விட்ருக்கலாம். ஸோ இந்த இடத்துலாம் வந்து அவனை வந்து தம்பியோட ஃப்ரெண்டை வந்து முடிச்சிட்டான் என் ஃப்ரெண்டு. ஸோ இவன் மட்டும்தான் செம்மையாக மாட்டிக்கிட்டான், அழகாக க்ளோவல் அவனுக்குள்ளே போட்டுக்கிட்டு. இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா க்ளோவல் வச்சு லாக் பண்ணிடணும்னு தான் இருந்தோம். ஸோ அதுக்குலேயும் பார்த்திங்கன்னா அங்கிட்ட ஒரு ஜன்னல் இருக்குல்ல, ஸோ அந்த வழியாக தப்பிச்சுட்டு போயிட்டான். அதான் ஒரு பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அது எப்படி தப்பிச்சு போனால் நான் காட்டுறேன். ஸோ நான் வந்து வெளியே தப்பிச்சு வராமல் இருக்க பார்த்திங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே போய் முதல்ல க்ளோவல் போட்டுருவோம், இல்லாட்டி வீடு வழியாக சுற்றி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து இங்கிட்ட வந்து போட்டேன். ஸோ இதை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அவன் தப்பிச்சு வந்துட்டான்ட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி தான் வருவான்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் இருந்தேன். ஸோ இவன் வந்து தேவையில்லாமல் அங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ இருந்தால் தான் வந்துட்டா பார்த்திங்களா கரெக்டாக எப்படியோ வந்து அடிச்சிட்டான் என் ஃப்ரெண்டு. செம்ம மூணு மேட்ச் ஜெயிச்சிட்டோம். ஸோ இன்னும் ஒரு மூணு மேட்ச் தான் இந்த மேட்சையும் ஜெயிச்சிட்டோம், நான் வேறு லெவலும் சொல்லிக்கிருந்தோம். ஓகே, இந்த வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன இடம், ஸோ என்ன இடமோ தரல, எனிவேஸ் நல்ல இடம் தான் அது மட்டும் கன்ஃபார்மு. எல்லாமே ஓரளவு ஸ்டோக்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் ஆம்போஸ்லாம் மட்டும் வாங்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரீரோல்லாம் பண்ணிட்டு கேட்டால் இருந்துக்கணும். மஸ்ட்ரூம் எடுத்துக்கிட்டேன் ஓரளவு. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதான் வந்து வீடியோ வந்து டல்லாக பேசிக்கிறேன். ஸோ மித்தபடி எதுவும் இல்லை, கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க வாய்ஸ் வந்து. ஸோ 14 நிமிஷம் தடைக்கு மேலேயே வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு வந்து நிறையா கால் வந்துருச்சு, ஃப்ரெண்டு ஃபோன் அடிச்சிட்டான், வீட்டில் வந்துட்டாங்க கூப்பிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருந்துச்சு.
ஸோ அதெல்லாம் தாண்டி அது ஒரு நல்ல வீடியோவாக இருக்குன்னு தான் நம்புகிறேன். ஓகே, ஸோ எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா போன மாச்சே மாதிரி தான். ஸோ இப்படிலாம் அவசரப்பட்டு வரமாட்டாங்க, பட் ஆனால் பயலுக்கு வந்துட்டாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு, டேரெக்டாக வந்தால் தீபக் ப்ரோ சொன்ன மாதிரி தான் டேரெக்டாக வந்தால் ஈஸியாக அடிச்சிடலாம் ப்ரோ ஒன்று, பட் ஆனால் இந்த மாதிரி ஒளிஞ்சு வந்தால் எங்கிட்ட அடிப்பண்ணால் எதிரே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ தான் அவர் சொன்னது எனக்கு புரிஞ்சு ப்ரோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபீலிங் எனக்கு தெரியுது ப்ரோ, பட் ஆனால் எப்படியா இருந்தாலும் நீ அடிச்சிருவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம அடி அவனுக்கு, பட் ஆனால் வந்து நான் நாக் ஆகிட்டேன். ஸோ என் ஃப்ரெண்டு மட்டும் அவனை அடிக்காமல் இருந்தால் செம கொலகாண்டாக இருப்பேன். எப்படியும் அடிச்சிட்டான் என் செமடா அறிடே. ஓகே, ஒருலோ நாலு மேட்ச்சு. ஸோ அவங்களோட மூணு மேட்ச் லீடிங்கில் இருக்கும், ஒரு மேட்ச் தான் ஜெயிக்க விட்டோம். ஸோ ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க விடக்கூடாது இருந்தோம், பட் ஆனால் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டானுங்க. சரி ஓகே பரவாயில்ல. ஸோ இதுக்கப்புறம் ஜெயிக்க விடக்கூடாதுன்னு தான் இருந்தோம் அப்புறம் மட்டி. ஸோ என்னாச்சு நீங்களே பார்த்துக்கோங்க வீடியோவில். அது மாதிரி வந்து நம்ம கமெண்ட் போட்டுருங்க. ஸோ அந்த மேட்ச் ஒன் வர்சஸ் ஒன்லாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபர் கூட இன்ன வரைக்கும் விளாடவே இல்லை. ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க கூட ப்ளே பண்ண வைக்க, அதனால் வந்து கண்டிப்பாக கூப்பிடுங்க. நிறைய பேர் போன வீடியோக்கு கூப்பிட்ருங்க. நான் வந்து டைமிங் கேட்டிருந்தேன், ஒரு டைமிங் கரெக்டாக கொடுத்துட்டிங்கன்னா நீங்களே வந்து. ஸோ நான் வந்து அந்த டைமிங் ஓகே இல்லைன்ட்டு சொல்லிடுறேன் கமெண்டில். ஓகே, மேக்ஸிமம் எல்லா கமெண்ட்டுமே நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ அதனால் பயப்படவே தேவையில்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்சர்வேட்டர் தான் ஏ கரெக்டாக தான். ஸோ இந்த இடத்துல வந்து செம்மையாக இருந்துச்சு, விளாடும் போது சூப்பராக இருந்துச்சு. ஸோ அங்கே மேலே தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்க எப்போவுமே ஒரே ஸ்ட்ராட்டஜி தான் பயன்படுத்துகிறானுங்க. ஸோ இந்த இடத்துல போன மேட்ச்லாம் இப்போ தான் மேலேருந்து தான் அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அப்புறமாட்டி கீழே வருவானுங்க பாருங்களேன், இந்த கட்டத்தை வருவானுங்க. கட்டத்தை வந்து இந்த வரான் பார்த்தீங்களா, கரெக்டாக அங்கே நின்று கவர் எடுத்துக்குவான். கவர் எடுத்துகிட்டு அப்புறமாட்டி க்ளோவல் போடுவான். ஸோ அது மாதிரி தான் அடிப்பான் பாருங்க. ஸோ நான் வந்து கெஸ் பண்ணேன். ஸோ அதுக்கடையில் டேமேஜ் கொடுக்க பார்த்தேன், விழுகவே இல்லை. ஸோ இங்கிட்டருந்து என்ன அடித்தா நான் வந்து சுற்றி அடிக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதாச்சும் சுற்றி வந்து அப்படியே அடிக்கலான்னு பார்த்தேன். அதே மாதிரி தான் அங்கிட்ட வந்து அவன் மெடிக்கிட் போட்டுருந்தான். அங்கே என் ஃப்ரெண்டு வந்துட்டான், செம்ம அடி நாக் ஆகிட்டான் சூப்பர். ஸோ இன்னும் ஒரே ஒரு கேரக்டர் தான் சுற்றிக்கிருக்கான், அந்த வாண்டு பையன் தம்பி தான். அவனையும் முடிச்சு விட்டோம்னா சோழி காலி. ஸோ ரெண்டு பேர் இருக்கும், பையன் கொஞ்சம் திணறி தான் போயிட்டான். இருந்தாலும் என் ஃப்ரெண்டை செம்மையாக நாக் பண்ணிட்டான். ஸோ எம்டன் எடுத்து அடி ஓடின்னு அடிச்சுட்டு பயபுள்ள செத்துட்டான். என் ஃப்ரெண்டை போய் ரிவ்யூ பண்ணியாச்சு, செம்மைக்கு மேட்ச்சு அஞ்சு மேட்ச்சு ஜெயிச்சாச்சு, இன்னும் ஒரே ஒரு மேட்ச் தான். ஸோ இந்த மேட்ச்சு ஜெயிச்சோடனே கெத்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். செம்ம கடுப்பாயிடுச்சு இந்த மேட்ச்சில். என்ன நீங்களே பாருங்களேன், ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து 11 ரவுண்ட்ஸ் போட்ட மாதிரி தான் நினைக்கிறேன். ஓகே, அது எனக்கு தெரில ஃபஸ்ட்டு போட்டோமா செகண்ட் போட்டோமான்ட்டு, பட் ஆனால் இது செகண்ட் போட்டோமா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இந்த மேட்ச்சில் வந்து எனக்கு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நான் இந்த கண்ணை வச்சு தான் M10 14 MP5 இது ரெண்டு வச்சு தான் விளாண்டுருந்தேன். ஸோ ரொம்ப ஷார்ட் ரேஞ்சு பார்த்திங்கன்னா வந்து M10 எடுத்தேன். ஓரளவு மிட் ரேஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வந்து MP5 செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைமும் இதே வந்து ஏதாச்சும் ஒரு ரூம் மேட்ச்சில் ட்ரை பண்ணலான்ருக்கேன். ஸோ அதை நீங்கள் இதை வச்சு கணிச்சு என்னை ஈஸியாக அடிச்சிடலாம்யா. ஸோ என்ன அடிக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே இல்லை. ஸோ யார் வேணால் அடிச்சிடலாம், பார்ப்போம் எப்படி விளாட்றேன்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய கேம் பிளே டெவலப் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இதில் நான் அந்த வீடியோவில் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். ஸோ கன்னை மேக்ஸிமம் கையில் எடுத்துகிட்டே போகிறேன், அது நானும் அவாய்ட் பண்ணலாம் பார்க்குறேன், முடியலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பயம் வந்துருச்சு. ஸோ என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து விளாண்டுக்கிறோம் சொன்னாடி, இந்த இடம் வந்து திடீர்னு என் கனவுல வந்துச்சுரா, இந்த இடத்துல தோக்குற மாதிரிலாம் வந்துச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன். என்னடா சொல்லிக்கிட்டு உளறிட்டுருக்கு, கேமாக பாடுற கேமாக பாடுறான்னு சொல்லிட்டு நான் செம்ம காமெடியாக இருந்துச்சு. பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல தூக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துருச்சு, அந்த இடத்துல திடீர்னு தெரில வந்து ஒரு இமேஜினேஷன் வந்துருச்சு, தெரில நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் மாட்டி வெயிட் பண்ணி ஸோ எங்கிட்டருந்து வருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் இந்த இடத்துல ரொம்பவே சுத்த விட்டானுங்க, எங்கிட்டு இருக்கானுங்கன்னு பயலுக்கு தெரில. ஒருத்தன் வந்து என் தம்பின்னு தான் நினைக்கிறேன் எப்படியோ அவுட் ஆகிட்டான். ஸோ இன்னும் ஒரே ஒருத்தன் தான் சுற்றிக்கிட்டே இருந்தான். ஆனால் வந்து இந்த இடத்துல நான் ஒரு கில் கூட போடல, தான் ஒரு கடுப்பாக இருந்துச்சு, செம்ம கடுப்பாக இருந்துச்சு. செம்மையாக முடிச்சு வாங்குது. ஓகே, எங்கிட்டு இருக்கான்னு தெரில. பயபில் சிக்கனானா செத்தாண்டா சேகர் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிறேன் என்ன. ஆனால் சிக்க மட்டும்தான் இல்லை. ஸோ என் ஃப்ரெண்டு கையில் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன நான் அடிச்சிடலான்னு பார்த்தேன், பட் ஆனால் அவனே கில் பண்ணிடுவான்னு நினச்சிட்டேன். அவனே அதே மாதிரி கில் பண்ணான், அதான் அடிக்கிறான் பாருங்கள். ஸோ அவன் பேர்ட்டை போட்டு காட்டுது, யா முடிச்சிட்டான் என் மேட்ச்சு, செம்ம மேட்ச்சு வேறு லெவல் டே, செம்ம பல் பாயிண்ட்டிங்களா. ஓகே, இது நெக்ஸ்ட்டு மேட்ச்சு இது மாதிரி நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட்டு அப்டேட் வீடியோ இருக்குது, செம்மையான வீடியோ. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது மாதிரி லெவலப் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இது கிஃப்ட்டு ஏதாச்சும் ரிவார்ட்ஸ் வராமல் இருக்கும், கண்டிப்பாக அது வந்துடும், கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, ஸோ எனக்கும் இன்னும் வரல, வந்தோடனே வந்து வெயிட் பண்ணுங்கள். மதன் ப்ரோ தான் சொன்னார் வந்திருக்குன்ட்டு. ஸோ அவர்கிட்ட கேளுங்க, மேலும் நாளைக்கு ஒரு நெக்ஸ்ட் வீடியோ.